ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் திண்டுக்கல் அருகில் உள்ள ரெட்டியார் சத்திரத்தில் நடைபெறக்கூடிய புதுமையான விவசாய முறையினை பற்றி உங்களிடையே பேச போகிறேன். அது என்ன புதுமையான விவசாயம்னு கேட்குறீங்களா? அங்கு பசுமை குடில் அமைக்கப்பட்டு விவசாயம் நடைபெற்று வருகிறது. பசுமை குடில் என்பது மல்ச்சி சீட், அதாவது பிளாஸ்டிக் உரை கொண்டு மூடாக்கு போட்டு நிழல் வலை குடில், நிலப்போர்வை குடில் என்ற பெயர்களில் குடில் அமைக்கப்பட்டு அதனுள் விவசாயம் செய்கின்றனர். மேற்குறிப்பிட்ட ரெட்டியார் சத்திரத்தில் இஸ்ரேல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நெதர்லாண்ட் மிளகாய் பயிரிடப்படுகிறது. நெதர்லாண்ட் மிளகாயின் நீளம் 20 சென்டிமீட்டர் வரை இருக்கும். பூச்சிகள் அதனை எளிதாக தாக்குவதில்லை. 2 மடங்கு விளைச்சல் கொடுப்பதாக கூறுகின்றனர். இந்த மிளகாய்க்கு காரத்தன்மை குறைவு. பசுமை குடிலில் நாற்று நட்ட 3 மாதங்களில் மகசூல் கிடைத்து விடுவதாக கூறப்படுகிறது. இந்த இஸ்ரேல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அங்குள்ள காய்கறி மகத்துவ மையம் இத்தகைய விவசாயத்தை செய்து வருகிறது. இந்த நெதர்லாண்ட் மிளகாய்க்கு ஹாட் பெப்பர் என்று பெயர். முதல் முறையாக அங்கு இந்த மிளகாய் பயிரிடப்படுவதாக கூறுகின்றனர். இதுபோக கப்பி, தண்டல், ரும்ப்ளி மற்றும் குட்லஸ் போன்ற வகை மிளகாய்களும் பயிரிடப்படுவதாக கூறப்படுகிறது. அங்கு பயிரிடப்படும் இந்த மிளகாய் வகைகளுக்கு வெளிநாடுகளில் அதிக கிராக்கி இருப்பதாக கூறுகின்றனர். மேலும் இந்த பசுமை குடிலில் தக்காளி, கத்தரி, வெண்டை, வெள்ளரி போன்றவை பயிரிடப்படுகின்றன. இப்படி மூடாக்கு விவசாயம் பார்ப்பதால் குறைந்த அளவு நீர் போதுமானதாக உள்ளது. மேலும் பாதுகாப்பான விவசாயம் ஆகும். பசுமை குடில் அமைப்பதற்கு விவசாயிகளுக்கு மானியம் வழங்க அரசாங்கம் தயாராக உள்ளது என்று கூறுகின்றனர். மானியம் பெறுவதற்கு மாவட்ட தோட்டக்கலை துணை இயக்குநரை அணுக வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறது. இந்த மாதிரியான புதிய செய்தியினை தெரிந்து கொள்வதற்கு எனது அரவுண்டு த வேர்ல்டு என்ற சேனலை தவறாமல் பாருங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.